ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை வந்து நம்ம பேஸாக வச்சு நம்ம வந்து இதில் சாக்லேட் ரஃபிள் கேக்கும் செய்யலாம், சாக்லேட் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கும் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேக் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் பவுலில் 4 முட்டையை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு உப்பு. இப்போது ஸ்டாண்ட் மிக்சர் ஆன் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை வந்து நல்லா ஃப்ராத்தியாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். ஸ்பீட் நம்பர் 2 வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது வந்து நல்லா ஒயிட் கலராக மாறி வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போடும்போது லோ ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாமே கலந்த பிறகு இதை ஹை ஸ்பீடில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ ஸ்பீட் நம்பர் 7 வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா ஒயிட் கலராக இந்த மாதிரி மாறி வந்துருச்சு. இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம ஸ்டாண்ட் மிக்சர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த மைதா மாவு, கொக்கோ பவுடர் அதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு கட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு நல்லா சூடான பால் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சாக்லேட் கேக்குக்கு சூடான பால் சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி 8 இன்ச் ரவுண்ட் கேக் பேன் எடுத்திருக்கேன். அடியில் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிட்டு இதை 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம நைஃபை வச்சே கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓரத்தில் மட்டும் கரெக்டாக வந்து லெவல் பண்ணிக்கோங்க. இந்த நைஃபை வச்சு ஓரத்தில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ண இடத்துல நம்மளோட த்ரெட்டை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே லெவலாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆகி கிடச்சிரும். இந்த மெத்தடில் வந்து நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த கேக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கேஜி அளவுக்கு க்ரீம் கேக் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.